சந்ததி மீதினில் பகருவி. இன்று வாக்கு தத்தம் அளித்தீரே, இன்று அதை நிறைவேற்றுவீரே. இன்று வாக்கு தத்தம் அளித்தீரே, இன்று அதை நிறைவேற்றுவீரே. வந்திடுவேன் தீவம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் தாம் வாக்குரைத்தபடி அந்த பின்மாரியை நம்மீதில் அதிகமாக ஊற்றும்படியாக அந்த வாஞ்சியோடு நாம் அதிகமாக காணப்படுவோம். தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். இந்த நாளில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மூன்று எண்ணெய் அனுபவங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவதாக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:2 சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தில், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். ஹலேலூயா ஹலேலூயா. ஒரு குடம் எண்ணெய் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். நமக்கு தெரிந்த சம்பவம், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரின் ஒருவருடைய ஒருவர் இறந்து போனார். அவருடைய மனைவி மற்றும் ரெண்டு மகன்மார், இவர்களுடைய குடும்பத்தில் இருந்த கடன், அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவர், அந்த குடும்பத்தில் மிகுதியான கடன் பாரம். அந்த கடன் பாரத்தை தீர்க்க முடியவில்லை. அந்த சகோதரியும் ஒரு விதவையானவளாகிவிட்டால், அந்த பிள்ளைகள் தகப்பனற்றவர்களாகிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வந்து இவர்கள் கடனை திருப்பி செலுத்த முடியாததால் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு போக இருந்தார்கள். இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பரிதாபமான நிலைமையில் அந்த சகோதரி வைக்கப்பட்டிருந்தாள். ஒரு பெரிய இழப்பை அவள் சந்தித்திருந்தாள். அத்தோடு கூட இருக்கிறதையும் இழக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை அவள் சந்தித்தாள். அந்த நேரத்திலே தான் தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசியினிடத்தில் இவள் வந்தாள். வந்து ஆலோசனை கேட்டால், அப்போது அவர் கேட்டால், ஒரு நேரத்தில் என்ன இருக்கிறது, ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று சொன்னாள். அவர் சொன்னார், நீ அந்த பக்கத்து வீடுகள்லேருந்தெல்லாம் பாத்திரங்களை வாங்கி உன் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பாத்திரங்களில் உன் குடத்தில் இருக்கிற எண்ணெயை அதில் நிரப்பு என்றார். அப்போ நிரப்பின போது திரும்பவும் வந்து கேட்டா, நான் என்ன செய்யணும், நிரப்பிட்டேன், இப்போ வேற பாத்திரம் இல்லை, சரி இனி இதை விற்று உன் கடனெல்லாம் அடைச்சிருன்னு சொன்னார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இது ஒரு அருமையான சம்பவம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சகோதரியினிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருந்தது. ஆனால் ஒரு குடம் என்று சொல்லும்போது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், அன்று அவளுடைய அந்த இழப்பை சரி செய்ய அந்த ஒரு குடம் எண்ணெய் போதாது. அன்று அவள் வைக்கப்பட்டிருந்த ஒரு கடன் பாரம் நிறைந்த ஒரு பாரமான வாழ்க்கையை சமாளிக்க இந்த ஒரு குடம் எண்ணெய் போதாது என்ற நிலைமை. இந்த நாட்களிலும் கூட அருமையான சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த விதமான ஒரு இழப்புக்குள் இருக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை சம்பவங்களை சந்தித்து கடந்து வருகிற நாட்களாக இருக்கிறது. பல குறைவுகள் மத்தியில் வைக்கப்பட்டிருக்கிற நாட்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியை பெற்ற தெய்வ ஜனமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, ஒரு குறைகள் இருக்கலாம். அன்னைக்கு அந்த சகோதரி ஒரு இழப்பின் மத்தியில் இருந்தா மட்டுமல்ல, இருக்கிறதை இழந்து போகிற ஒரு நிலைமையில இருந்தா,
அதோடு கூட பயங்கரமான கடன் பாரம். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து இங்கே சற்று பேசும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ரட்சித்தார், அவருடைய ஆவியினால் அபிஷேகித்தார், அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிற பாக்கியத்தை நமக்கு தந்தார். இந்த மேன்மையான வழியிலே நடத்தி வரும்போது, அப்படியே வாழ்க்கை பாதை போய்கொண்டே இருக்கும்போது, இப்படித்தான் வாழ்க்கை என்பது போல ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருந்தது. ஆலயத்துக்கு போகிறதும் வருகிறதும், வேலைகளுக்கு செல்லுகிறதும், கல்வி நிலையங்களுக்கு செல்லுகிறதும், மற்றும் காரியங்களுக்கு செல்லுகிறது, ஷாப்பிங் போகிறது, ஊர்களுக்கு போகிறது என்று வழக்கமான வாழ்க்கை நிலை போய்கொண்டே இருந்தது. ஆனால் நாட்கள் செல்லும் போது, இப்போது இந்த நாட்களிலே ஒரு கடினமான ஒரு பாதையிலே நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த கடினமான பாதை என்று சொல்லும் போது, நம்ம ரெகுலரா சர்ச்சுக்கு வரும்போது, ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும் போது, இல்லை வேத பாடம் ஜபங்கள், உபவாச ஜபம், விழிப்பு ஜபம் என்று பலவிதமான ஆராதனைகளை கலந்து கொள்ளும் போது வாழ்க்கை சற்று செழிப்பா இருந்தது போல, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போது ஒரு அலைவா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே இது நமக்கு முற்றிலுமாக தடைப்பட்ட ஒரு நிலையிலே வீடுகளிலே அடைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த அடைக்கப்பட்டு இருக்கிற நாட்கள் மட்டுமல்ல, உலக பிரகாரமாக வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் மிகவும் குறைவுபட்டு போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக குடும்பங்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே அனுதினமும் உள்ள ஆகாரத்துக்கு கூட ஆண்டவருடைய முகத்தை ரொம்ப வேண்டுதலோடு எதிர்பார்க்கிற ஒரு நிலைமையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கும்போது, இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆவிக்குரிய நிலை இன்று எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையின் இப்படிப்பட்ட தேவைகள், இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்க போதுமானதாக நமக்குள் இருக்கிற ஆவியின் அபிஷேகம் இருக்கிறதா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும் என்று ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன என்று சொல்லும்போது அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த எண்ணெய், நம்மிலே நாம் நமக்கு தேவன் தந்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவராகிய அந்த பரிசுத்த ஆவியான எண்ணெய் நமக்குள்ளாக எவ்வளவு இருக்கிறது? ஒருவேளை அது நமக்கு போதுமானபடி இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சாலும், நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் சில நேரம் நினைக்கிறோம், நான் நல்ல ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கிறேன், பரிசுத்த ஆவியில் நிறைந்து நான் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த காரியத்திலே ஒரு வெற்றி எடுக்க முடியவில்லையே, இந்த இழப்பை என்னால் மீட்டு கொள்ள முடியவில்லையே, இல்லை இப்போ கூட நான் இந்த ஒரு கடினமான நிலைமையில இழந்து விடுவேனோ என்று ஒரு பயத்தோடு நான் இருக்கிறேனே என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அன்று அந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரரின் மனைவி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருந்தா. அவளுடைய வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருந்தது, ஆனால் அது அவளுடைய தேவையை அந்த நாட்களிலே சந்திக்க போதுமானதாக இல்லை. இன்றைக்கு நாம் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை அதுதான். ஆனால் நம்மிடத்தில் எண்ணெய் இருக்கிறது, எண்ணெய் முழுவதுமாக போய்விடவில்லை, எண்ணெய் இருக்கிறது, ஆவியின் நிறைவு இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தை தருகிறார். ஆனால் அது போதுமானதாக, அதாவது ஒரு அளவுக்கு மேலே நம்மால் எழுந்து அந்த ஜெபத்தில் உயர முடியவில்லை என்று சில உள்ளங்கள் தவிக்கிறதல்லவா? இந்த நாளில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது, இந்த நிலைமையில நீங்க உங்க குடும்பத்தை மட்டும் பார்த்து 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 இருக்காதீர்கள். அன்று அந்த தீர்க்கதரிசி அந்த சகோதரிக்கு அதுதான் சொன்னார், நீ உன்னிடத்தில் இருக்கிற எண்ணெயை உன் அண்டை வீட்டாருடைய பாத்திரங்களை வாங்கி அதை நிரப்பு. ஆனால் அந்த நிரப்பப்பட்ட எண்ணெய் இவளுக்கு தான் அது பயன்பட்டது, மற்றவங்களுக்கு அவங்க கொண்டு அவள் கொடுக்கல, இவளுக்கு தான் பயன்பட்டது. ஆனால் அந்த பாத்திரங்களில் அவள் நிரப்பினாள். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற அபிஷேகத்தை வைத்து, அந்த வல்லமையை வைத்து, தேவன் தந்திருக்கிற அந்த ஜப கிருபை கொஞ்சம் இருக்குது நமக்குள்ள, ஆனால் அது நமக்காக ஜெபித்து 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 தளர்ந்து போயிருக்கிற நிலைமை, ஒரு இன்னும் இருக்கிறது போய்விடுமோ என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு பயப்படுகிற நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களானால், தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் உங்களுக்கு இருப்பதை உங்கள் அண்டை வீட்டார் மற்றவர்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அந்த அபிஷேகத்தை கொண்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் அந்த பக்கம் உங்க கண்ணு பார்க்கட்டும், உங்க கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, நம்முடைய குறைவுகளை மட்டும் பார்த்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்க அல்ல, இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இந்த எண்ணெய் மற்ற பாத்திரங்களிலேயும் நிரப்பப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நம்பி அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, நிச்சயமாக எப்படி அந்த சகோதரிக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரயோஜனப்பட்டதோ, அது போல நீங்கள் எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீர்கள்
பண்ணுகிறீர்களோ அத்தனை பேருக்காக நீங்க ஜெபிக்கும்போது அந்த அத்தனை ஜெபத்தின் மூலமுள்ள பிரயோஜனத்தை தேவன் உங்கள் குடும்பத்தில் செய்வார். ஹல்லேலூயா. அது அல்லாமல் வேறு எந்த விதத்திலேயும் இப்போது நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாது, இதை விட்டு வெளியே வரவும் முடியாது. எனவே தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த ஒரு குடம் எண்ணெயை மற்ற பாத்திரங்களில் நிரப்பணும். அது ரொம்ப அழகா சொல்லி இருக்குது. பாத்திரங்களெல்லாம் அந்த பிள்ளைங்க வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அம்மா வீட்டை அவங்க வீட்டை பூட்டிக்கிட்டாங்களா, அந்த பிள்ளைகளும் அந்த அம்மாவும் மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த பாத்திரங்களை அந்த எண்ணெயை மொண்டு மொண்டு வார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த குடத்தில் உள்ள எண்ணெய் அந்த பாத்திரங்களில் பரிமாறப்படுகிறது. அது அப்படி பரிமாறப்பட பரிமாறப்பட இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் குறைஞ்சு போகவே இல்லை. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்ம நினைப்போம், வேற யாருக்காவது ஜெபம் பண்ணணும்னா இன்னும் எவ்வளவோ தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவோ ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், உறவினர்களுக்காக. இப்படி நான் எல்லாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தா என்னுடைய நேரமெல்லாம் அப்படியே போயிருமே, எனக்காக ஜெபம் பண்ண முடியாது, என் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய குறை இருக்குது, நானே இழந்து போயிருக்கிறேன். அந்த தீர்க்கதரிசி புத்திரர் அவங்க அந்த குடும்பத்தில் கடன் பாரம் மிக்க பயங்கரமான சுமை, அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு போய் விடுவார்கள் என்றா பாருங்களேன், அவ்வளவு பயங்கரமான நிலை. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த சகோதரிக்கு இந்த ஒரு குடம் எண்ணெய் மூலமாக அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை மூலமாக, உங்களுக்கு தந்திருக்கிற ஜெப அனுபவங்கள் மூலமாக தேவன் உங்கள் குறைகளை நிறைவாக்க வல்லவர். ஹல்லேலூயா. எப்போ நிறைவாக்குவார்? பக்கத்து வீட்டு பாத்திரங்களுக்காக, பக்கத்து வீட்டு ஜனங்களுக்காக, அண்டை ஊர்களில் இருக்கிறவங்களுக்காக, தேசத்தில் இருக்கிறவங்களுக்காக, பலருக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. சில நேரத்தோட எங்கெங்கேயோ தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறமேன். அப்படி இல்லை, நாம் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்களுக்கெல்லாம் அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட குறைபாடு, இந்த பயங்கரமான ஒரு கெடுபடியான ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு மாற வேண்டும் என்றால், உங்களுக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்தின் நிறைவை கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க, மற்றவர்களுக்காக பரிதபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, சததான் நம்மிடத்தில் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். விண்ணப்பம் பண்ணணும், பரிந்து பேசணும், அவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:4 நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 25:4 புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இது ஒரு பாத்திரத்தில் இருந்த எண்ணெய். அந்தந்த அந்த ஐந்து கன்னிகைகளும் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனாங்க. எல்லாரும் தீவெட்டி கொண்டு போனாங்க, எல்லாரும் மணவாளனுக்கு எதிர்கொண்டு தான் போனாங்க, எல்லாரும் ரெடியாகி தான் போனாங்க, எல்லாரும் தீவெட்டி கையில் வச்சுருந்தாங்க. ஆனால் ஐந்து பேர், அந்த 10 பேரில் 5 பேர் மட்டும் எண்ணெயை கொண்டு போனார்கள். கூட எண்ணெயையும் கொண்டு போனாங்க, எல்லாம் தீவெட்டி மட்டும் கொண்டு போனாங்க, ஆனால் இவர்கள் எண்ணெயையும் கூட கொண்டு போனார்கள். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு இது மிகவும் பெரிய ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோம், கர்த்தரோடு கூட நடக்கிறோம், அவருடைய வருகைக்கென்று நாம் வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரமாய் வரோம், எப்போ வருவீர் ஆண்டவரே, எப்போ வருவீர் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் எதிர்பார்க்கிறபடி எதிர்பார்த்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது வெறும் தீவெட்டியோடு கூட அவர் வருகிறார், நான் அவருக்கென்று ஆயத்தமாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து என்னை காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த மாதிரி வாழ்க்கை மட்டுமல்ல, அபிஷேகத்தின் நிறைவு சற்று கூடுதலாக நமக்கு வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாட்கள் செல்ல 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 அப்படியே ரொம்ப ஒரு சோர்வு வந்துடுது, களைப்பு வந்துடுது. எந்த ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து 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 இருக்கிறோமோ நாட்கள் போகும், அது உடனே கிடைச்சிரும் போல இருக்கும், உடனே நடந்துரும் போல இருக்குது. ஆனால் சில காரியங்கள் கால தாமதமாகி கொண்டே இருக்கும். கால தாமதமாகும் போது இந்த மனுஷனுடைய ஆவியும் சோர்ந்து போகும். அப்படித்தானே, யாருக்குமே ரொம்ப ஒரு அப்படியே இன்னும் கிடைக்கலையே, கொஞ்சம் அதை வந்து முதல்ல இருக்கும் இந்த கிடச்சிடுற மாதிரி, உடனே கிடச்சிடுற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இல்லை சரி சரி கொஞ்சம் லேட் ஆகுது கிடைக்கும் இல்லை வரும் அப்படி இருக்கும். அப்புறம் ரொம்ப லேட் ஆகும்போது அப்போ வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த கன்னிகைகள் எல்லாம்
நித்திரை மயக்கமான மாதிரியா எல்லாம் தூங்கிட்டாங்க. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சற்று சோர்வுகள் வந்து விடுகிறது, தளர்வுகள் வந்து விடுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நேரங்களில் நம்மை உயிர்ப்பிக்க நமக்குள்ளாக கூடுதல் எண்ணெய் தேவை என்று ஆவியானவர் இந்த நாளில் உணர்த்துகிறார். இருப்பது மட்டும் போதாது, அந்த ஒரு குடம் எண்ணெய் போல அப்படி இருக்கிறது மட்டும் போதாது, கூடுதல் எண்ணெய் வேண்டும். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆவியானவரும் என்னோடு ஜெபிக்கிறார். இப்படி ஒரு சாதாரணமான ஒரு ரெகுலரான ஒரு அனுபவம் மட்டும் போதாது. ஒரு தேவையுள்ள நாட்களில் ஒரு கால தாமதங்கள் ஏற்படும் போது, ஒரு அவசரமான சூழ்நிலைகள் வரும்போது ஒரு கூடுதல் எண்ணெய் நமக்கு தேவையாயிருக்கிறது. அதற்காக தான் யூதா நிருபக்காரர் அழகாக எழுதுகிறார். யூதா நிருபம் 20 வசனத்தில் நாம் படிக்கிறோம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. கடைசி காலத்தில் வாழுகிற பரிசுத்தவான்களாகிய நமக்கு எழுதப்பட்ட ஒரு அழகான ஒரு வார்த்தை, நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கணுமா? விசுவாசமா நம்ம காத்திருக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய வருகைக்கு மட்டுமல்ல, அநேக காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். வருகைக்கு முன்னாடி ஒரு எழுப்புதலை தந்துருங்க ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே, நாங்கள் அந்த எழுப்புதலை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோடு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இவைகளெல்லாம் தாமதப்பட்டு கொண்டு போகும்போது நம் ஆவி நமக்குள்ளாக சோர்ந்து போகாமல் நாம் எப்போதும் அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரொம்ப அப்படி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இப்போதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இதுக்காக தான் அந்த கூடுதல் எண்ணெய் நமக்குள்ளே இருக்கணும். அதுக்காக என்ன செய்யணுமா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. ஒரு சாதாரண ஜெபம் போதாது. ஏதோ வார்த்தைகளை சொல்லி சும்மா ஜெபித்து கொண்டு இருக்கிற அந்த அனுபவம் போதாது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற அனுபவம் வேண்டும். எபேசியருக்கு எழுதுகிற நிருபத்திலையும் இதே தான் சொல்லப்பட்டிருக்குது. 6:18 வசனத்தில் படிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். மதுபானத்தினாலும் மற்ற காரியங்களாலும் வெறி கொள்ளக்கூடாது. உலகத்தின் காரியங்களில் வெறி கொள்ள வேண்டாம், நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு அதிகமாக இந்த வார்த்தை நமக்கு நம்மை ரொம்ப தூண்டி எழுப்புகிறது. ஏனென்றால் கடைசி காலத்தில் ரொம்ப சோர்வு வந்துடும், ரொம்ப தளர்ப்பு வந்துடும். இப்போ நடக்கிற காரியங்களை பார்த்தா நமக்கு அப்படிதான் இருக்கும், அப்படிதானே எல்லாருமே அதை ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் வரும்னு நம்ம யாரும் நினைக்கவே இல்லை. இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ரொம்ப முதிர் வயதானவங்க கூட சொல்கிறாங்க, இப்படி ஒன்று நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. எவ்வளவோ வியாதிகள் கொள்ளை நோய் வந்திருக்கிறது, ஆனால் இது போல உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் அடைத்து போடக்கூடிய ஒரு நிலைமை வந்ததில்லை என்கிறார்கள். அப்போ ஒரு புதிய காரியத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு வாரம், ரெண்டு வாரம், மூணு வாரம்னு பார்த்துட்டே இருந்தோம், 10 ஆயிடுச்சு இல்லையா. இவ்வளோ ஒரு பயங்கரமான கஷ்டத்துக்குள்ளாக, இவ்வளோ ஒரு நெருக்கத்துக்குள்ளாக போகும்போது நம்மை அறியாமே நம்மை சோர்வு ஆட்கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. அதுக்கு தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நம்ம சாதாரணமாக இருக்காது. இல்லைன்னா சும்மா நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜெபம் நம்மை சோர பண்ணிவிடும், நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. நம்மால் நமக்கு ஒரு உற்சாகம் வராது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது, எதை குறித்தும் ஒரு விசுவாசம் இருக்காது. அதான் யூதா நிருபக்காரர் சொல்கிறா, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. பவுல் சொல்றாரு, நீங்க வந்து உலகத்தின் காரியங்கள் அந்த மாதிரி வெறி கொள்ளாதிருங்க, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளோ நம்முடைய லைன், நம்முடைய வழியை கரெக்ட் பண்ணி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் அல்லவா. மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை, இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கூடுதல் எண்ணெய், ஒரு எக்ஸ்ட்ரா ஆயில் வேணும். அந்த இருக்கிற என்றைக்கு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோமோ, பரிசுத்த ஆவியினால் என்று நிரப்பப்பட்டோமோ, அன்றைக்கு உள்ள அந்த அபிஷேகம், அன்றைக்கு பெற்றுக்கொண்ட ஏதோ ஒரு சில அந்நிய பாஷைகள், இவை மட்டுமல்ல பிரியமானவர்களே, இதில் வளர வேண்டும். இதை நாம் அதிகமாய் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற அனுபவம், ரோமர் 8:26 வசனத்தில் படிக்கிறோம், நாம் அப்படி ஜெபிக்கும் போது ஆவியானவர் தாமே, ஏனெனில் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இது ஒரு மிக ஆச்சரியமான மேன்மையான ஒரு அனுபவம். பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். சில காரியங்கள் நமக்கு இப்படி நடக்குது இது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், நம்ம சொல்கிறோம் ஆண்டவர் இடத்துல. சில விஷயங்களை குறித்து இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் ஏதோ தெரியும், நம்ம ஜெபிக்கலாம்.
ஆனா சில காரியங்களை குறித்து நமக்கு என்னவென்றே தெரியவில்லை. இதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரிகிறது, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு புரியவில்லை. என்ன வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று பல நேரங்களில் புரிவதில்லை அல்லவா? அப்ப பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபிப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். சாதாரணமாக நாம் ஜெபிப்போமானால், ஒரு சாதாரண விதத்துல ஜெபிப்போமானால், ரொம்ப சிம்பிளா ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிருவோம், இதுக்கு என்ன ஜெபிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு முடிச்சிருவோம். ஆனா பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஜெபிக்க உட்கார்ந்த பிறகு அந்த காரியத்துக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆவியானவரும் சேர்ந்து ஜெபிக்கிற அந்த அனுபவம் உண்டாகுமானால் அந்த காரியத்தில் மனக்கண்களை ஆவியானவர் திறக்கிறார். அந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கும்படியான நம்முடைய தாய்மொழி என்ன மொழியில நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த பாஷையிலே அநேக வார்த்தைகளை ஆவியானவர் தருகிறார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஜெபிக்கணும், இன்னைக்கு உபவாசிக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஆனா அதுக்காக எப்படி ஜெபிக்கணும், இது எப்படி நடக்கணும், எப்படி நடக்கும், இதுக்காக என்ன சொல்லி ஜெபிக்கணும், ஒரு ஒருவேளை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்தது அப்படின்னா நமக்கு புரியவே செய்யாது, இந்த ஒரு விஷயத்துக்காக எப்படி அவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியும், மிஞ்சி போனா 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கலாம், எப்படி ஒரு 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 குறிப்பிட்ட உபவாச நேரம் முழுவதும் இல்ல சில நாட்கள் எப்படி ஜெபிக்க முடியும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அன்பானவர்களே, ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அந்த கூடுதல் அபிஷேகத்தின் வல்லமையை நாம் பெற்றிருப்போமானால் நிச்சயமாக ஜெபிக்க போய் உட்கார்ந்த பிறகு நமக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். சில நேரங்களில் அந்த காரியத்தை குறித்த ஒரு பாரத்தை ஆவியானவர் நமக்குள்ள தருவார். ஒரு கண்ணீர், ஒரு பெருமூச்சு, ஒரு வேண்டுதல், நம்மை அறியாமல் ஒருவேளை வார்த்தைகள் புறப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். சில நேரங்களிலே வார்த்தைகள் நம்ம நினைப்போம், நான் தான் இவ்வளவு வசனங்களை சொல்லி ஜெபிக்கிறேன், நான் தெரிந்த வசனங்களா இருக்கலாம், ஆனா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வார்த்தைகள் வசனங்கள் வர வேண்டும் அல்லவா நம்முடைய வாயிலே. அவர் வார்த்தைகளை தருகிறார், வசனங்களை தருகிறார். அந்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு பூரணமாக இருக்கும்போது, அந்த நிறைவான அபிஷேகம் நம்மிலிருந்து அழகா வெளிப்படும் போது, அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது நமக்குள் விசுவாசம் தூண்டி எழுப்பப்படுகிறது. வேத வசனங்கள் மூலம் தானே விசுவாசம் நமக்குள்ள வருது. அப்போ அந்த வசனங்கள் நமக்குள் நம்ம வாயினாலே நம்ம அறிக்கை பண்ணி 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 ஜெபிக்கும் போது அந்த விசுவாசம் நம்மில் அந்த காரியத்தை குறித்து விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறது. மட்டுமல்ல, தேவ சித்தத்துக்குள்ளாக நம்ம சரியா வந்துருவோம். அது வரைக்கும் சில காரியம் ஒரு அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்க போகும்போது நமக்கு ஒரு பிளான் இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி நடந்தா நல்லா இருக்கும், நமக்கு சில எண்ணங்கள் இருக்கும். நமக்கு வந்து ஒரு பகுதி மட்டும்தான் அந்த காரியத்துல தெரிஞ்சிருக்கும். சில நேரம் பிடிவாதமா கூட நம்ம இருப்போம், இப்படி இப்படி நடக்கணும் ஆண்டவரே, இப்படி நடக்கணும்னு இருப்போம். ஆனா உண்மையாகவே பரிசுத்த ஆவியின் அந்த நிறைவான அபிஷேகத்துக்கு நம்ம அர்ப்பணித்து ஆவியானவருக்குள் ஆவிக்குள்ளாக ஜெபிக்கும் போது நம்மை அறியாமல் அவருடைய சித்தம், ஏன்னா தேவனுடைய சித்தத்தை ஆவியானவர் சரியா நமக்குள்ள தருகிறார் என்று அந்த அடுத்த வசனம் 27 ரோமர் 8:27 நம்ம படிக்கிறோம். ஆவியானவருக்கு தேவனுடைய இருதயத்தின் அந்த சித்தம் தெரியும், நம்மளை நம்மை குறித்த சித்தம் நமக்கு எல்லாம் தெரியாது, அவர் வெளிப்படுத்தி தந்தாதானே நமக்கு தெரியும். அப்போ அந்த ஆவியானவருக்கு நம்ம முழுவதுமாய் அர்ப்பணித்து அந்த ஆவியின் நிறைவிலே அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த தேவனுடைய சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்படுது. சித்தம் வெளிப்படுத்தப்படுறது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு ஆவிக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவுக்கு நம்மளை சரண்டர் பண்ணி எப்படி நம்ம அர்ப்பணித்து அந்த கூடுதல் எண்ணெயாகி ஆவியானவர் நம்ம நம்மில் செயல்பட எந்த அளவுக்கு நம்ம அர்ப்பணித்து நிற்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த சித்தத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து ஃபிட் பண்ணிடுவாரு. கரெக்டா தேவனுடைய சித்தம் என்னவோ அதுக்குள்ள நம்ம ஜெபத்தை கொண்டு வந்துருவாரு, நம்மையும் கூட ஆவியானவர் அதுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். ஹல்லேலூயா! உண்மையாகவே இது மகா பெரிய ஆச்சரியமான மேன்மையான அனுபவம். தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் கூடுதல் எண்ணெயை பெற்றிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியின் நிறைவை ஏதோ ஒரு ஊர்கா மாதிரி நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கிறோமா? சாப்பாடு சாப்பிடும் போது சோறு எடுப்போம், கூட்டு எல்லாம் எடுத்துக்கிடுவோம், குழம்பு ஊத்திக்கிடுவோம், ஆனா கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் தான் ஊர்கா வச்சுக்குவோம். அது மாதிரி நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமா? ஒரு டேஸ்டுக்காக, ஒரு சுவை கூடுவதற்காக ஆவியானவரை பயன்படுத்துறீங்களா?
இல்லை எந்த அளவுக்கு தேவ ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ, எவ்வளவு கூடுதல் எண்ணெயை நாம பெற்றுக்கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய இக்கட்டு காலத்தில் நம்முடைய தேவையின் நேரங்களில் நாம் ஜெபிக்கிற ஒரு சில நேரங்களில் ஒரு அத்தியந்தமான ஜப வேளைகளில் ஆவியானவர் முழுவதுமாக கண்ட்ரோல் எடுத்து நம்ம சரியா தேவ சித்தத்துக்குள் கொண்டு வந்து நம்முடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்கும்படி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். சில நேரத்தில் இப்படி வார்த்தைகளை தந்து நம்ம ஜெபிக்க வைப்பார். சில நேரம் வார்த்தை இல்லாம பெருமூச்சு, அழுகை, சில தரிசனங்கள், சில காட்சிகள், சில சத்தங்கள், இப்படி பல அனுபவங்களை நடத்துவார். சில அதிகமான நேரங்களில் இந்த மாதிரிப்பட்ட சில விசேஷமான செயல்பாடுகளை ஆவியானவர் செய்வார். மட்டுமல்ல, நாம் சில ஜப குறிப்புகளுக்காக ஒரு குறிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றோம்னா நம்முடைய தமிழ் பாஷையில அந்த காரியத்தை குறித்து நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுவோம். அப்படிதானே, நம்முடைய சொந்த பாஷையிலே, தாய் பாஷையிலே ஆண்டவரோடு அந்த விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளுவோம். அதை குறித்துள்ள வசனங்கள் நமக்கு தெரிந்ததை வைத்து ஜெபம் பண்ணுவோம், அது எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அது மட்டுமல்ல, வெறும் நம்முடைய சொந்த பாஷையில் பேசுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஆவியானவர் நமக்கு தந்தருளின அந்த அந்நிய பாஷையிலும் நாம் பேசி ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களை, நாம் நம்முடைய பாஷையில ஜெபிக்கும் போது நாம் கர்த்தரோட பேசுறோம். ஒருவேளை சத்தமா ஜெபம் பண்ணா பக்கத்துல உள்ளவங்களை கேட்கும், சாத்தானும் கேட்கும், எல்லாருக்கும் கேட்கும். ஆனா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான். ஹல்லேலூயா. ரகசியங்களை பேசுறது மட்டுமில்ல, தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாகவும் பேசுகிறான். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நம்ம ஜெபித்திருக்கும் போது நம்ம எல்லாமே கரெக்டா ஜெபம் பண்ணிடுவோம் சொல்ல முடியாது. எல்லாம் சரியா ஒரு மனுஷர்கிட்ட பேசும்போது கூட பல வார்த்தைகள், பல வாக்கியங்கள் பேசும்போது அதுல சில தவறுகள் வந்துருது, சில நேரம் நிறைய தப்பு வந்துருது. அது ஆனா தேவாதி தேவன் கிட்ட பேசும்போதும் அந்த மாதிரி சில நேரங்களில் வரும், வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் அதனால நம்மளை தண்டிச்சிட மாட்டார். நம்மை அறியாமல் இல்லை நாம் அறிந்தும் கூட பிடிவாதமாக சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்ட்ட செய்து சொல்லிடுறோம், அறியாமல் பேசிடுறோம், கோபம், சில வருத்தங்கள், அப்படி இப்படி பேசிடுறோம். என்ன பேசினாலும் அவர் கேட்கிறார். அப்புறம் அமைதியா நம்ம இருந்து ஆண்டவரோட கூட பார்க்கணும், நம்ம பேசினதை நிதானித்து பார்க்கணும். சரி, அதோடு கூட நாம் வார்த்தைகள் சொல்லி ஜெபித்த பிறகு, நம்முடைய சொந்த பாஷையில பேசி ஜெபித்த பிறகு அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். ஏதோ ரெண்டு மூணு வார்த்தை சொல்லி அந்நிய பாஷை பேசி முடிச்சிடுறதில்ல, கொஞ்ச நேரம் அந்த அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். நீங்க இதை அனுபவிச்சிருப்பீங்க, சிலர் ஒருவேளை அனுபவிக்காம இருக்கலாம். ஆனா அந்நிய அபிஷேகம், அந்நிய அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற தேவ பிள்ளைகள் நீங்க நிச்சயமா இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்க வார்த்தைகள் சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபித்த பின்பு அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பேசணும். அப்படியே பேசிக்கொண்டே இருக்கும்போது சில நேரத்துல ஆவியானவர் அந்த காரியத்தை குறித்து ஏதாவது பாரப்படுகிறதாக அந்த அந்நிய பாஷை, அது நமக்கு தெரியும். அந்த ஒரே மனமாக ஆண்டவரோடு கூட அந்த அந்நிய பாஷையில பேசி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார் அல்லவா. அப்போ அவரை வேண்டுதல் செய்கிற அந்த வேண்டுதல் அது வந்து சில நேரங்களில் ரொம்ப பாரப்படுத்துகிறதா இருக்கும். சில நேரங்கள் நம்ம தவறு பண்ணியிருப்போம், அதை உணர்த்துகிறதா இருக்கும். அப்ப நம்மை அறியாமல் நாமே உள்ள முடைந்து பேசுறது அந்நிய பாஷையா இருக்கும், நமக்கு தெரியாம இருக்கும். சிலருக்கு அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அநேகருக்கு இல்லை. ஆனா கூட அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் இந்த காரியத்துல ஆண்டவர் இப்படி பாரப்படுறாரு, நான் இதை செய்யக்கூடாது, நான் இப்படி செய்யணும், இல்ல ஆண்டவர் இதுல வந்து ஜெய கிறிஸ்துவா முன்னா போகிறார், அவர் வெற்றி எடுக்க போகிறார், நான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறேன், ஆனா இது எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் எனக்காக வெற்றி சிறக்க போகிறார், சேனைகளின் தளபதியா இயேசுய முன்னாடி போகிறார், அப்படிங்கிறத அந்த அந்நிய பாஷை பேசும் போதே அந்த வார்த்தைகள், அதனுடைய அந்த காரியங்கள் நம்மை உணர்த்துகிறதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த ஆவியை பெற்ற அனுபவம் என்பது இது ஒரு மகா ஆழமான அனுபவம். அதுதான் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சாளம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நீச்சாளம் என்பது மிக மகா பெரிய அனுபவம். எல்லாரும் அந்த அனுபவத்தில் வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இந்த நாளிலே நாம் கூடுதல் எண்ணெயை நாம் பெற்றுக்கொள்ளுவோமாக, அதை பயன்படுத்தி நாம் அதிகமாக ஜெபிப்போம், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவோம், அவருக்குள்ள விசுவாசமாய் இருப்போம், பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அன்று ஒன்று ராஜாக்கள் 17:12 வசனத்தில் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய்,
அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அந்த அதை கொண்டு நான் அடைய செஞ்சு நானும் என் குமாரனும் சாப்பிட்டு சாக போறோம் அப்படின்னு. அப்போ ஒரு கடைசி ஒரு தருணம், ஒரு லாஸ்ட், ஒரு எண்டு, ஒரு டெட் எண்டுக்கு வந்தாச்சு இவளுடைய வாழ்க்கை. வாழ்க்கையில் ஒரு பெரிய வறட்சி. இந்த வறட்சிக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த தேசத்திலே வறட்சி. தேசமே வறண்டு போய் கிடக்கிறது. அங்கேயே ரொம்ப வறட்சி. மழை இல்லை, பனி இல்லை, ஆகாரம் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப வறட்சி. அப்போ இவளுக்கும் பயங்கரமான ஒரு வறட்சி. ஆனால் அந்த வறட்சியின் நடுவிலே தீர்க்கதரிசி வந்தார். அந்த எலியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா. கொடுத்ததுனால அந்த கலசத்தில் இருந்த கொஞ்சம் எண்ணெய் அந்த பஞ்சம் தீரும் வரை காலியாகவே இல்லை. இதில் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த தேசமெங்கும் ஆகாரத்துக்கு பஞ்சம். இன்று நம்முடைய இந்த காலகட்டத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு ஒரு பஞ்சமான காலம் என்று தான் சொல்ல முடியும். இல்லை என்று சொல்ல முடியாது. ஆவியானவர் இருக்கிறார், நமக்குள்ளும் இருக்கிறார், நம்மத்தில் கிரியை செய்கிறார். ஆனால் செழிப்பான அளவில் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அன்னைக்கு அவளுக்கு கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது போல இந்த நாட்களில் நம்முடைய தேசத்திலே மொத்தத்திலே ஒரு பெரிய ஆவிக்குரிய வறட்சிக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தல நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அன்று பெந்தேகொஸ்தே நாளில் ஊற்றப்பட்டார். அன்று ஊற்றப்பட்ட அன்றில் மகா பெரிய கிரியைகள், ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். 2,000, 3,000, 5,000 என்று கணக்கு கடங்காமல் திரளான ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அற்புத அடையாளங்கள் ஏராளமாய் நடந்தது. ஜனங்கள் ஆண்டவருக்காக இப்ப இயேசு வருவார் என்கிற ஒரு அக்கினி அவர்களுக்குள்ள இருந்ததுனால அவர்கள் ஆண்டவருக்காக எல்லாமே செய்தாங்க. ரொம்ப சகோதரத்துவம், ரொம்ப அன்பு. ஆண்டவருடைய கிரியை, ஆவியானுடைய கிரியை மிக பயங்கரமாக இருந்தது. அன்று ஆவியானவர் வந்து இறங்கினதை மற்ற ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க. அந்த இடத்துல இருந்த பல ஜாதி ஜனங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை இந்த ஜனங்களுக்குள் கண்டார்கள். இந்த நாட்களில் அவைகளெல்லாம் அதிகமாக காண முடியவில்லை. நம்முடைய முன்னோர்கள் கூட பல அனுபவங்களை சொல்லுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம். 1900 அமெரிக்க தேசத்தில் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தின் அக்கினி பிற்காலத்தில் கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அது இருந்தது. இப்பவும் அந்த அக்கினியுடைய ஒரு தொடர்ச்சி தான் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அது வர வர நாட்கள் செல்ல 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 மங்கி மங்கி குறைந்து 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 போய்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நாம கூட அதை உணர்கிறோம். ஒருவேளை ரொம்ப சொல்லாட்டா கூட நம்ம உள்ளத்துக்குள்ள ஏக்கம் இருக்கிறதல்லவா, உள்ளமெல்லாம் அக்கினியா எரிகிறதல்லவா. ஜீசஸ், உம்முடைய செயல்களை, உம்முடைய கிரியைகளை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்கள் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த ஒரு ஆதங்கம், ஒரு ஏக்கம் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வருவதாக தெய்வ பிள்ளைகளை முதல்ல நம்ம ஒத்துக்கொள்ளணும். இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஆவியானவருடைய அந்த அற்புதத்தை, நிறைவை காண முடியாது. தேசமெங்கும் பஞ்சம் உண்மைதான். இந்த நாட்களில் எழுத்தின்படியும் ரொம்ப பஞ்சத்தின் நிலைமை, ஆவிக்குரிய நிலையிலும் ரொம்ப வறட்சி. இனி நமக்கு தேவை இப்போது ஒரு எழுப்புதல் மட்டுமே. ஆவியானவருடைய அந்த பின்மாறி ஊற்றப்பட வேண்டும் நம்மிடத்திலே. ஹாலலூயா, ஹாலலூயா. அந்த பின்மாறி காலத்து மழைக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். எங்கள் கலையங்களை உம்முடைய எண்ணெயினால் நிரப்பும் ஆண்டவரே. எண்ணெயினால் நீ நிரப்பு. இப்ப கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இந்த கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இதை வச்சு ஏதோ நாங்க ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியுது. ஆதி அப்போஸ்தல நாட்களின் அற்புதங்களை காண முடியவில்லை. எங்கள் முன்னோர்கள், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொன்ன அற்புதங்களை நாங்கள் இப்போது காண முடியவில்லை ஆண்டவரே. எங்கள் நாட்களிலே, இந்த நாட்களிலே நீர் அதை தாரும் என்று நாம் கேட்போமா? ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அது எனக்கு போதும், என் பிள்ளைக்கு போதும், என் புருஷனுக்கு போதும், என் குடும்பத்துக்கு போதும். இந்த அபிஷேகத்தின் வல்லமையை வைத்து நான் ஜோம் பண்ணி எப்படியாவது தப்பிக்கிடுவேன், என் குடும்பத்தை நான் காத்துக்கிடுவேன் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் அதை விரும்பல. அந்த தீர்க்கதரிசி அவரிடத்து அவளிடத்திலே வந்து கேட்கிறார்,
அவருக்கும் கொடுக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய வறட்சி நிறைந்த இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்துல நம்மை தாழ்த்தி கேட்பாப்பா. கலையத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது ஆண்டவரே, கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது ஆண்டவரே, ஆனா என் எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குது ஆண்டவரே. ஏ ஜபம்லாம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்குதப்பா. நீங்க ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் மத்தியில தரணும். இந்த நாட்கள்ல திரளான ஆத்துமாக்களை நீங்க ரட்சிக்கணும் ஆண்டவரே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. அதை நாங்க பெற்றுக்கொள்ளணும், அதை நாங்க காணணும் ஆண்டவரே. உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொன்னீரே. எங்கள் பிள்ளைகள் தூர கிடக்கிறார்கள் ஆண்டவரே. எங்கள் குமாரரும் குமாரரும் உடைய மந்தைக்குள்ளாய் சேர்க்கப்பட வேண்டும். தொழுவத்தில் சேர்க்கப்பட்ட குமாரரும் குமாரத்திகளும் கூட சோர்ந்து கிடக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கை உயிர் பெற வேண்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல கேட்போமா, கொஞ்சம் என்னதான் இருக்குது கலையத்துல, தேசமெல்லாம் வறட்சியா இருக்குது உண்மைதான், தெய்வ ஜனத்தின் மத்தியில ஏராளமான வறட்சி இருக்கிறது உண்மை உண்மை, ஆனால் தேவனிடத்துல கேட்கும் போது நிறைவான அபிஷேகத்தை தருவார், அபிஷேகத்தின் நிறைவை நமக்குள் தருவார். ஹாலலூயா ஹாலலூயா ரபலக மரியான் தலன மரி பலபௌதி ஆராஷ பரபௌதி ரிபிக்க மௌரியான் தலனமா ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் மற்றவர்கள் முன்பாக சத்தமாக அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க வெட்கப்படுகிறீர்களா? வெட்கப்படவே கூடாது. நாம் வெட்கப்பட்டோமானால் ஆவியானவர் நம்மை எப்படி அறிக்கை பண்ண முடியும்? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து எல்லாரும் அந்நிய பாஷை பேசி நம்ம கத்தர துதிப்போம். ஹல்லேலூயா நீ மலரியன் தலன மரி பலபௌரியன் தலன மலஹர தினாஷ பபா பரிபரிபிக்க பல பரபோ திரிபிக்க பலவா. நிறைவான அபிஷேகத்தை தருகிற ஆவியானவரே, நிறைவாக்குகிற ஆவியானவரே, நிறைவாக்குகிற ஆவியானவரே. கலையத்தில் கொஞ்சம் என்ன இருக்குதுப்பா, நீங்க நிறைவாக்குங்கப்பா, நிறைவாக்குங்கப்பா, நிறைவாக்குங்கப்பா. கடைசி நாட்களிலே நீர் ஊற்றுவேன் என்ற ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் கண் காண நாங்கள் அனுபவிக்கும்படி நீர் எங்களுக்கு ஊற்றுவீராக. தகப்பனே ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. அப்பா தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களிலே நாங்க மட்டும் இல்லப்பா, நீங்க சேர்ந்து ஜெபிக்கிற ஆவியானவரே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறவரே, எங்கள் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திலும் நீர் எங்களுக்காக ஜெபித்தீரானால் அப்பா எங்கள் மத்தியிலே அற்புதங்கள் நடக்குமே ஆண்டவரே. அந்த நாட்களின் அற்புத அடையாளங்கள் மறுபடி வேண்டும் ஆண்டவரே. பிரத்யட்சமான அற்புத அடையாளங்களை செய்து உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. பலனில்லாத நீரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நீரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லண்ணா பெருமூச்சோடு ஜிபித்திடவாருமையா, பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அபிஷேகம் எங்களை நிறைவாய் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. நாங்கள் குளிர்ந்திருக்கிற பகுதிகளிலே உம்முடைய அக்கினி தழலை போடுங்கப்பா, அந்த அக்கினியினால் எங்களை நிரப்புங்க அப்பா. நாங்கள் வறண்டு போய் கிடக்கிற இடங்களிலே உங்க எண்ணெயாகிய அபிஷேகத்தை நிறைவாய் ஊற்றுங்கப்பா, நிறைவாய் ஊற்றுங்கப்பா, நிறைவாய் ஊற்றுங்கப்பா. நாங்கள் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்ன
பிள்ளைகளுடைய இழப்பின் மத்தியிலே வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீ கொடுத்திருக்கிற எண்ணெய் அபிஷேகத்தினால அவர்கள் அநேகருக்காய் ஜெபித்து அப்பா அவர்கள் உமக்குள்ளாய் பலனடைய கிருபை கொடுப்பீராக. இனி இழந்து போகாத படிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா கடன் பாரங்கள் பயங்கரமான கஷ்டங்களில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய கிருபையை கட்டளையிடுங்க ராஜா, உங்க கிருபையை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா அநேக சில காரியங்களுக்கு காத்து 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 இருந்து கண்கள் பூத்து போயிச்சே என்று சொல்லுகிற அளவுக்கு வேதனையோடு இருக்கிறார்கள் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு கூடுதல் எண்ணெயை கொடுக்கிறாச்சா, கூடுதல் எண்ணெயை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலன் கொடுப்பீராக அப்பா. தேசமே வறண்டிருக்கிற இந்நாட்களிலே, ஆவிக்குரிய உலகமே தணிந்திருக்கிற இந்த நாட்களிலே அப்பா உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாய் எங்கள் மீது ஊற்றுங்கப்பா. பின் மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் இந்த நாட்களிலே, பின் மாறி மழையை ஊற்றுங்க. நீங்க ஒரு கிரியை செய்யாம எங்களில் எந்த ஒரு காரியமும் நடக்க போகிறது இல்லை என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறோம் ராஜா. அதனால் நீங்க உங்க ஆவியை நிறைவா எங்களை ஊற்றுங்கப்பா. கத்திருக்கிற எங்கள் மேல உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா. அந்த மேல் வீட்டறையில ஊற்று நீரே அப்பா, எங்க மேல ஊற்றுங்க ராஜா. உங்க ஆவியின் அபிஷேகத்துக்காக கத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை நிறைவி கொடுங்க. கூடுதல் எண்ணெய்க்காக வேண்டி நிற்கிற பிள்ளைகளுக்கு கூடுதல் எண்ணெயை கொடுங்க. பரிசுத்த ஆவியின் வரத்தை ஏராளமாய் கொடுங்கப்பா. அந்நிய பாஷைகள் புதிய 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 பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய ஜனத்தை கடாட்சி தரணும் ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை கடாட்சி தரணும் ஆண்டவரே. உம்முடைய ஜனம் சிறுமைப்பட்டு இருக்கிறதப்பா, உம்முடைய ஜனம் குறைந்து இருக்கிறது ஆண்டவரே. சிறுத்து போவதில்லை, குறுகி போவதில்லை என்றெல்லாம் சொன்னீரே அப்பா. உம்முடைய ஆவியை ஊற்றி எங்களை செழிப்பாக்கி எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணும் அப்பா, நிமிர்ந்து நிற்க பண்ணும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல பகல் வேளையிலும் பெண்கள் ஆராதனையிலே மட்டுமாய் கத்தர் எங்களோடு இருந்து உம்முடைய கிரியை செய்தபடி நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவுக்காக அப்பா நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இனி ஆவியை தந்திருக்கிறீர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இனி தங்கி இருக்கிறீர். ஆனால் நாங்கள் நினைக்கிறபடி கூட எங்களில் கிரியைகளை காண முடியவில்லை ஆண்டவரே. நாங்கள் வாசித்து அறிந்த கிரியைகளை நாங்கள் இன்று பார்க்க முடியவில்லையே. எங்கள் காதால் கேட்ட எங்கள் முன்னோர்கள் பிதாக்களுடைய நாட்களிலே நடந்த செயல்களை நாங்கள் பார்க்க முடியவில்லை ஆண்டவரே. அப்பா எங்கள் சந்ததியிலே இந்த நாட்களிலே உம்முடைய எழுப்புதலின் கிரியையை நாங்கள் காணும்படியாக பரிசுத்தாவியானவர் ஒரு விசை எங்கள் மேல் பலமாய் பொழிந்தருள வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. அதற்கு எங்களில் என்ன குறைகள் தடைகள் இருந்தாலும் கர்த்தர் மாற்றும். உங்க கிருபையை எங்கள் மீது தந்து ஆவியின் நிறைவை எங்கள் மீது அதிகமாய் கட்டளையிடும். கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது தகப்பனே. நீர் உம்முடைய நிறைவான அபிஷேகத்தை எங்களில் தந்து உம்முடைய வல்லமையான கிரியை எங்களுக்காய் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா திரள் கூட்டமாய் திரள் 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 கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேருகிறதை நாங்கள் காண வேண்டும் அப்பா. தேவனே அற்புத அடையாளங்கள் பிரத்யட்சமான கிரியைகள் ஜனங்களுக்குள்ளாய் நடக்கிறதை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. கர்த்தரே தேவன் என்று சாட்சி பகர்கிற அநேக அனுபவங்களை நாங்கள் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும் அப்பா. இவ்விதமான மகத்துவமான கிரியை செய்யும் பரலோக ராஜ்யத்துக்கு திரள் கூட்டமான ஜனங்கள் ஆயத்தமாகும்படியான ஒரு பலத்த கிரியை எங்கள் மத்தியிலே செய்யும்படி ஆவியானவரே கடந்து வருவீராக, மகிமையா இறங்குவீராக அப்பா. உம்முடைய கிரியை எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படி எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏற்று நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
இனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆவியின் நிறைவினால் அதிகமாய் உங்களை நிரப்பி தம்முடைய நாம மகிமைக்காக உங்களை பயன்படுத்துவாராக. ஆமேன்.